பிரைஸ் தி லார்ட். 47வது நாளில் ஏசியா 53 அதிகாரம் 4:5 அதில் பார்த்தீங்கன்னா, நாம் நினைக்கிறோம் அவரை வந்து கடவுள் வந்து அவரை நொறுக்கிட்டார், அவரை சித்திரவதப்படுத்திட்டார், துன்பப்படுத்திட்டார், அப்படி தான் அவருடைய மரணம் இருந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் 5 வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம்ம குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டாராம், நம்ம தீச்சியங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டாராம், நாம் நிறைவாழ்வு அடையணும்னு அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார். இந்த வசனத்தை எடுத்து அப்பா என் வாழ்க்கையில் நிறைவில்லை, நான் பல காயங்கள் பட்டிருக்கேன், எல்லா விதத்திலையும் நான் காயப்பட்டிருக்கேன், பொருளாதாரத்தில் கூட நான் காயப்பட்டிருக்கேன், காயங்களை குணமாக்குங்க, எனக்கு நிறை வாழ்வை தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா 52 நாள் தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயா, 47வது நாள் ஆண்டவரே, நாங்கள் வந்து இதை இந்த ஜெபத்தை முடிவடைவதற்குல இங்கே அலங்கங்களில் இடிந்து கிடந்த எல்லா மதில்களையும் பழுது பார்த்து எங்களுக்கு சரி செய்வீராக அப்பா, உமது நிறைவான வாழ்வை நான் கண்டடைவதற்காக எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் காயப்பட்ட பகுதிகளெல்லாம் சீரமையுங்கப்பா, நீரே என் தேவன் என்பதை நான் எல்லாவற்றிலும் அறிந்து கொள்ள எனக்கு துணை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன்.